ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மரியப்பன். ஐயா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து 5 நிமிடத்தில் ஆன்ம ஞானம், 5 மினிட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட், சும்மா இரு தொடர் நானற்ற தியானம், ஜஸ்ட் பி சீரியஸ் ஐ ஆம் லெஸ் மெடிடேஷன். இது பார்க்க போகிற பாகம் வந்து 15ங்க ஐயா. நம்ம ஏற்கனவே 14 வந்து நிறைய பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். இந்த 15வது பாகத்தில் என்ன விதமான வழிமுறைகள் நீங்கள் கொடுக்க போகிறீங்க? நம்ம அன்றாட வாழ்க்கையில் கோட்டை விடுறதை பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கேன். எதை கோட்டை விடுறோம்? ஆழ்ந்த உறக்கம். அனைத்து மனித சமுதாயத்துக்கும் அற்புதமாக அவங்க எங்கேயோ உறங்க செல்கிறார்கள், தூக்கத்திற்கு ஆட்படுகிறார்கள். அது 2 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம், 10 மணி நேரம், எவ்வளோ நேரமோ ஆக மொத்தத்தில் தூக்கம்ன்ற ஒரு பெரிய இடைவெளி, மனமற்ற ஒரு இடைவெளி வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம இங்கே வந்து விழிப்பு நிலையில் நம்புறதில்லை. இப்போ இந்த தியானம் என்ன பண்ண போகுது? இந்த 5 நிமிஷம் தியானம், அட ஒன்று இருக்குப்பா பூஷ்ணிகா மாதிரி அங்கே, இங்கே எப்பேற்பட்ட நிர்பந்தமான உணர்ச்சி வசப்படுதல்களும் அனுபவத்தினுடைய ஞாபகங்களும் காலத்தினுடைய நிர்பந்தங்களும் எது வந்தாலுமே வந்து ஒரு இடைவெளி இருக்குது, சும்மா இரு அப்படின்ற அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற நடப்பு மேலே, அது வந்து பாவமாக இருக்கட்டும், உணர்ச்சியாக இருக்கட்டும், எண்ணமாக இருக்கட்டும், அதில் எல்லாத்துலேயுமே வந்து இடைவெளி உண்டு. உள்ளுக்குள்ளே ஒன்றுமற்று நான் இருக்கும் தருணங்கள் உண்டு அப்படின்றத நம்ப வைக்கும் தியானம் தான் இந்த 15வது தியானம். இதில் வந்து அவங்க வந்து அந்த இடைவெளி, புரியுதுங்களா, அது வந்து ஒரு பாவம் வந்து அது மூலமாக ஏற்படுகின்ற உணர்ச்சியை, உணர்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாவம் முடியும் பொழுதே அடுத்த பாவம் தான் உணர்ச்சியாக மாறணும். அப்போவே பார்க்கறது, போகிறோம் போகிறோம், என்ன ஆட்டமாக இருந்தாலும் போகும், ஆழ்ந்த வர்க்கத்தில் உயிரோடு இருக்கிறாய், ஆனால் இந்த ஆட்டமெல்லாம் இல்லாமல் இருக்கிறாய், இந்த மனத்தினுடைய அகம்பாவத்தினுடைய ஆட்டம் இல்லாமல் இருக்கிறாயின்ற ஒரு பார்வையை வந்து செட் பண்ணுற தியானம் இந்த 15வது தியானம். 5 நிமிஷம் ஸ்ட்ரிக்டாக இந்த சாரத்தை உணர்ந்து அதை உள் வாங்கிக்கிட்டு இடைவெளியை நம்ப ஆரம்பிப்பீர்கள். போருமா, அந்த இடைவெளி வந்து பெருகணும். தனி நானற்ற என்னுடைய அற்ற இடைவெளி பெருக்கும் தியானம் தான் இந்த தியானம். ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். இதனால் கிடைக்க போகிற சக்திகள் வந்து எண்ணில்லாதது. போருமா, இதெல்லாம் வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்கிற தியானங்கள் அத்தனையுமே. இதை வந்து அடிக்கடி பண்ணுங்கோ. சேஃப்டி செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். அடுத்த தியானத்தில் சந்திப்போம். ரொம்ப அற்புதம் ஐயா.